வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் உன்னதமும் உயர்ந்ததுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறீர். மகத்துவம் மகிமை நிறைந்த ராஜாவாக இருக்கிறீர். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொள்கிறோம். கர்த்தாவே, எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர். ஆண்டவரே, இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு முன்பாக நடுங்கி வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் சிறனிதமாக அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே அறிந்து புரிந்து கொண்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த வேளையை நீர் முழுதுமாக பொருட்படுத்தி உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஏற்கனவே மல்கியாவினுடைய அந்த இன்ட்ரோடக்ஷனை குறித்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ தொடர்ச்சியாக இந்த மல்கியால் இருக்கக்கூடிய முதலாவது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம இன்னைக்கு போக இருக்கிறோம். முதலாவது அதிகாரத்தை நீங்க ஒரு சிலர் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் நன்றாக புரியறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இந்த பகுதியில் பார்த்தோம்னா முதல் 5 வசனங்கள்ல இஸ்ரவேல் மீது கடவுளுடைய இரக்கத்தை குறித்து பார்க்குறோம். அப்புறம் 1:6-3 வரைக்கும் இஸ்ரவேலுக்கு எதிரான கடவுளினுடைய புகார்கள், அவர் சொல்லக்கூடிய பலவிதமான குற்றச்சாட்டுகள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக கடைசியாக மக்கள் மீது கடவுளுடைய கண்டனம், அவர் அவர்கள் மீது கண்டனத்தை தெரிவிக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சாப்டர் போகும்போது. சரி, இப்போ மல்கியா புஸ்தகம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், கடவுள் வந்து அவர்களை உறுதியாக கூறுகிறார், அவருக்கு வந்து நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவர்களுக்கு சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவருடைய குற்றச்சாட்டுகளை குறித்து சொல்லுகிறார். அப்போ இந்த மக்கள் வந்து பதில் கொடுக்கும்போது ஒரு கடுமையாக அல்லது மிகவும் ஏனோதானோ அப்படின்னு சொல்லி ஒரு நிர்விசாரமான நிலைமையில அவங்க பதில் கொடுக்குறாங்க. அங்க வந்து கடவுளுக்கும் அந்த கடவுளுடைய மக்களுக்கும் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ நாங்க எல்லாம் சரியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய மக்கள் சொல்லும்போது ஆண்டவர் வந்து நீங்க எப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லி அவருடைய குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்காக இங்க ஆண்டவர் வந்து பலவிதமான எவிடன்ஸை தரார், பலவிதமான சான்றுகளை அவர் தருவதை குறித்து நம்ம பார்க்குறோம். இதில் நல்ல பார்த்தீங்கன்னா இந்த மல்கியாவினுடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய காரியம், அதில் முக்கியமாக அந்த 7 சபைகளுக்கு வந்து ஆண்டவர் சொன்னக்கூடிய செய்தியை குறித்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னப்பட்ட காரியத்துக்கும் சில தொடர்பு இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 7 சபையில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்றாங்க, நாங்க நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில குறையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து உன்னிடத்துல இந்த குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக உணர்த்துகிறதை குறித்து இந்த பகுதியில நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து நாங்க ஐஸ்வர்யவானா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சபையை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஆனா நீ தரித்திரராக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை உணர்த்தி காட்டுறாரு. ஏறக்குறைய அதே போலதான் இந்த மல்கியா புஸ்தகத்திலேயே நம்ம பார்க்கக்கூடிய காரியம், அந்த தேவனுடைய மக்கள் வந்து நாங்க சரியா எல்லாம் சரியா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா என்ன சரியில்லைன்றது ஆண்டவர் அவர்களுக்கு கடிந்து உணர்த்துகிறார், இடித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ மல்கியா 1:1-3 வசனங்கள் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவங்க எப்படி சிநேகித்தீர்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அப்போ ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா, ஆனாலும் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றத பார்க்கும். சோ இங்க கடவுள் மீது, சாரி, இஸ்ரவேல் மீது
கடவுளுடைய இரக்கத்தை குறித்து பார்க்குறோம். காட்ஸ் கம்பேஷன் ஃபார் இஸ்ரேல். இங்கே காட்ஸ் கன்சர்ன், கடவுளுடைய அக்கறையை குறித்து இந்த ஒன்று ரெண்டு வசனங்களில் குறித்து பார்க்குறோம். இங்கே இங்கே முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். அதை வந்து ஆங்கிலத்தில் ஆரக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த பாரம் ஆரக்கல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவ வாக்கு அல்லது குரலை உயர்த்துதல் அல்லது ஒரு பாரம் அப்படின்னு தீவிரமான அல்லது அதிமுக்கியமான ஏதாவது சொல்ல வரும்போது அதை குறித்து சொல்லக்கூடிய காரியம் அல்லது ஒரு பாரம் அல்லது ஒரு சுமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இது சத்தியத்தால தெரிவு. உங்க வீடியோ வரலையே. இது ஃபுல் ஸ்கிரீன், இந்த இது அவுட்லைன் இருக்கிறதுனால வீடியோ வராத இல்லையே? எப்பவுமே சைடுல இருக்கும் உங்க வீடியோ. அப்படியா? சரி, கடவுளுடைய வார்த்தை வந்து கனமானது, சத்தியத்தால் செறிவுற்றது. இது வந்து எதிர்ப்பை சந்திக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ வந்து கடவுள் வந்து கடிந்துரைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. நிறைய நேரத்தில் நம்ம வசனத்தில் வந்து என்ன வாக்கு தத்துவம் இருக்குது, என்ன ஆசீர்வாத வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி தேடி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது நல்லது தான், ஆனால் அதோடு கூட கடவுள் நம்மை எது கடிந்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கறது நல்லது. நிறைய நேரத்தில் இந்த காலண்டரில் இருக்கக்கூடிய வசனம் நம்ம படிப்போம். அதை படித்து பார்த்தோம்னா நிறைய வசனங்கள்லாம் வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய வசனமாக அல்லது வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ரொம்ப ரேராக தான் நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையில் பாவம் இருக்குது, இதை நீ சரி செய்ய அப்படின்னு சொல்கிற விதமாக வசனம் வர்றது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்போது நம்ம கடவுளுடைய வார்த்தையை வந்து சரியான விதமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து அவங்களை திருத்துவதற்கு முன்னதாக அவர்களுக்கு அவருடைய அன்பை குறித்து அவர் உறுதியளிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் பார்க்கும். ஸோ அதுதான் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் ரெண்டாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவங்களை திருத்துவதற்கு முன்னதாக அவர்களுக்கு தன்னுடைய அன்பை குறித்து அவர் விளக்கி சொல்லுகிறதை குறித்து பார்க்கும். ஸோ இங்கே நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய காரியம் என்ற பகுதியில் கடவுளுடைய இரக்கமானது அறிவிக்கப்பட்டது. காட்ஸ் கம்பேஷன் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது காட்ஸ் லவ் இஸ் அன்மெரிட்டட், அன்சேஞ்சிங் அண்ட் இட் இஸ் யூனிவர்சல். கடவுளுடைய அன்பானது வந்து அளவிடப்பட முடியாதது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மாறாதது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். அது உலகளாவியது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரோமருக்கு நிருபம் 5:8 எடுத்தோம்னா, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்ம நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்றதுனால நம்மளத்துல அன்பு கூறுறது இல்லை. நம்ம குறைவுள்ளவர்களாக பலவீனமானவர்களாக இருக்கும்போது, நம்ம பாவிகளாய் இருக்கும்போதே நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அப்போ ஆண்டவருடைய அன்பானது வந்து அளவிடப்பட முடியாதது, அது மாறாதது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய மனிதன் ஸ்பர்ஜன் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார்னா, கடவுள் விரைவில் தனது கோபத்திலிருந்து மாறுகிறார், ஆனால் ஒருபோதும் அவரது அன்பில் இருந்தல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஹி நெவர் சேஞ்சஸ் ஃப்ரம் ஹிஸ் லவ் ஹி நெவர் சேஞ்சஸ் ஃப்ரம் ஹிஸ் லவ் ஹி நெவர் டேர்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் லவ் but he soon turns from his wrath. அத நம்ம வேதத்துல இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவருடைய கோபமானது ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயை அவருடைய இரக்கமானது நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அது வந்து அதுக்கு வந்து முடிவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஸோ காட்ஸ் கம்பேஷன் டிக்ளேர்ட், ஆண்டவருடைய அன்பானது ஆண்டவருடைய இரக்கமானது இங்கே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்னென்னா, காட்ஸ் லவ் டவுட்டட்,
கடவுளுடைய அன்பு ஆனது சந்தேகிக்கப்படுகிறது. ரெண்டாவது வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் அப்போ இவங்க சந்தேகிக்கிறத பார்க்கும். அருமையானாலே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய அன்பை சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். பிரச்சனை வரும்போது, நோய் வரும்போது, நம்ம ஏறெடுத்த ஜபத்துக்கு பதில் கிடைக்காத போது நம்ம நிறைய நேரத்தில் சந்தேகிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை நம்ம சந்தேகிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அப்போ இங்கே ஒரு இறையாண்மை, கடவுள் வந்து ஆபிரகாமை அழைத்தார், நிபந்தனையற்ற ஒரு தூய கருணை, அவருடைய கருணைக்கு வந்து ஒருபோதும் முடிவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இங்க ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களை தெரிந்து கொண்டது, நீங்க சமயம் கிடைக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா உபாம புஸ்தத்துல தெளிவாக போட்டிருக்குது, நீங்க மற்ற மக்களை காட்டிலும் திரட்சியானவர்கள் என்பதனாலே நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீ மற்றவர்களை காட்டிலும் அதிகமானவர்கள் அல்லது உயர்ந்தவர்கள் நல்லவர்கள் என்பதனாலே நான் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் வந்து இங்க பாத்தீங்கன்னா அவருடைய இறையாண்மையின் மூலமாக ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அவனுடைய வாழ்க்கையில குறைகள் இருந்த போது, குற்றங்கள் இருந்த போது ஆண்டவர் அழைத்தார். அங்க வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நிபந்தனையற்ற விதமாக அன்பு கூறுகிறார். அவருடைய அன்புக்கு வந்து முடிவே இல்லை. அப்போ அவருடைய அன்பினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரம் இதை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசருக்கிற நிருபத்தில் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் நம்முடைய அன்பினுடைய ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் மற்ற எல்லா விசுவாசிகளோடு கூட சேர்ந்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுமாக உபாமம் 7:7-8 வசனங்களில் வாசிக்கக்கூடிய காரியம், நீங்க வந்து மற்ற ஜனங்களை காட்டிலும் அதிகமானவர்கள், மெஜாரிட்டியாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் வந்து நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது, மிக சிறியவர்களாக இருக்கும்போது, எண்ணிக்கையில குறைவுள்ளவர்களாக இருக்கும்போதே நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எவ்ரிதிங் ஹார்ட் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட் அண்ட் எவ்ரிதிங் ஈஸி இஸ் நாட் ஆல்வேஸ் குட். கடினமான அனைத்தும் எப்போதும் மோசமானவை அல்ல, எளிதான அனைத்தும் எப்போதும் நல்லதல்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல கஷ்டங்கள், துன்பங்கள் வழியாக கடந்து செல்லும்போது அது மோசமானதாக நம்ம நினைக்க தேவையில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சாதகமாக நடக்குதுன்னா அது எல்லாமே கடவுளுடைய ஆசீர்வாதத்துல தான் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அது மாதிரி நம்ம நினைக்க தேவையில்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ எங்க வாழ்க்கையில அடிமைத்தனத்துல நாங்க போய் இருந்தோம், அங்க பாபிலோன்ல வந்து ஏறக்குறைய 70 வருஷம் நாங்க அடிமைகளாக இருந்தோம், இப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், நீங்க எங்க இடத்துல அன்பு கூறுறீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க எங்க இடத்துல அன்பு கூறுந்தீங்கன்னா நாங்க ஏன் அடிமையா இருந்திருக்கணும், நாங்க ஏன் அந்நிய தேசத்துல போய் நாங்க வந்து அங்க அந்நிய தேவனை வணங்குவர்களுக்கு நாங்க சேவை புரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. அதனாலதான் கடவுளுடைய அன்பை குறித்து அவங்க சந்தேகிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த பகுதியில் 1 யோவான் 3:1 நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் மிக அருமையான ஒரு வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள், உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஸோ ஆண்டவர் நம்ம மேல பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அருமையானவர்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை நேசிக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நீங்க எத்தனை பேர் ஊட்டிக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல, அதுலயும் எத்தனை பேர் நீங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து அந்த ட்ரெயின்ல நீங்க வந்து ஊட்டிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. நீங்க மேட்டுப்பாளையத்துல ட்ரெயின்ல ஏறும்போதே பாத்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல லைட் இருக்கும், ஆனா லைட் இருக்கதே தெரியாது. ஆனா நீங்க வந்து அந்த ட்ரெயின் வந்து அப்படியே மெல்லமாக நகர்ந்து மேலே செல்லும் போது நிறைய டனல்ஸ், குகை வழியாக கடந்து செல்லும்.
அப்போ குகை வழியாக கடந்து செல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் அப்போதான் உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரெயினில் வந்து லைட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வெளிச்சத்தில் இருக்கும்போது லைட்டினுடைய அருமை தெரியாது, குகையில் கடந்து போகும்போது தான் அந்த வெளிச்சத்தினுடைய அருமை தெரியும். அருமையானது நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் வழியாக கஷ்டங்கள் வழியாக கடந்து செல்லும்போது இருட்டான சூழ்நிலையில் வரும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் கடவுளுடைய அன்பு எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல நேரத்திலும் கெட்ட நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கடவுளுடைய அன்பு நம்மோடு கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ நம்ம கடவுளுடைய அன்பை நம்ம சந்தேகிக்க கூடாது. அதுதான் நம்ம எபிரேயருக்கு நிருபம் 11:6 வாசிக்கிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக அவர் மேல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்பதை குறித்து நம்ம அதிகமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒரு காரியம். இது கொஞ்சம் பெரிய கோட்டேஷன், இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ தொடர்ந்து மற்ற காரியத்தை குறித்து பார்க்கலாம். அப்போ கடவுளுடைய அன்பை வந்து ஆண்டவர் டிக்ளேர் பண்ணாரு, கடவுளுடைய அன்பை வந்து இவங்க சந்தேகப்பட்டாங்க. இப்போ அடுத்ததாக 3-5 வசனங்களை பார்க்கும்போது God's love demonstrated, ஆண்டவருடைய அன்பானது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எப்படி நிரூபிக்கப்பட்டதுன்னா, ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார் ஆனால் யாக்கோபை சிநேகித்தார். ரெண்டு பேரும் சகோதரர்கள் தான், ஆனால் ஒருத்தரை நேசித்து இன்னொருத்தரை அவர் வெறுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ வெறுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதை நம்ம சரியான விதமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கடவுளுடைய வெறுப்பினுடைய 4 அம்சங்கள் அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வெறுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது குறைவாக நேசித்தல், கம்பேரிட்டிவ் லவ் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். மற்றவனை காட்டிலும் அல்லது யாக்கோபை காட்டிலும் ஏசாவை காட்டிலும் யாக்கோபை அதிகமாக ஆண்டவர் நேசித்தார். அப்போ ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார், இங்க வந்து ஆண்டவர் யாக்கோபை தெரிந்து கொண்டார், இங்க வந்து ஆண்டவர் ஏசாவை நிராகரித்தார். அருமையானங்களே, சில நேரத்தில் நான் அதிகமாக யோசிப்பதுண்டு, ஒருவேளை நம்முடைய கூட பிறந்தவங்களோடு கூட, நம்முடைய உறவினர்களோடு கூட, நம்மோடு கூட ஸ்கூல்ல படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, ஒருவேளை நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்முடைய நெய்பர்ஸ், இவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த விதத்தில் வசதி, நம்ம எந்த விதத்தில் நல்லவங்க, நம்ம வந்து ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறோன்றதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரா? அவங்கள காட்டிலும் நம்ம பாவம் செய்யாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லவே இல்லை. ஒருவேளை நம்மளும் நரகத்துக்கு போயிருக்க வேண்டியவங்க, நம்மளும் கடவுளான நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டியவங்க, ஆனால் ஆண்டவருடைய சுத்த கிருபை, அதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஆண்டவர் வந்து அனாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்து காருண்யத்தினாலே அவர் நம்மை மீட்டு கொண்டார். அப்போ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பேரும் ஆண்டவர் வந்து நிராகரிச்சிருக்கிறாரு, அவங்க ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம்ம ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிந்து கொண்டிருக்கிறோம், ருசித்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஏதோ தவம் இருக்கல, அல்லது வந்து இதுக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செய்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதனால்தான் எபேசியருக்கு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது அவருடைய சுத்த கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். சரி, இங்கே நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் வந்து ஏசா, ஏதோமியர், ஏசாவிலிருந்து வரக்கூடிய சந்ததியார் தான் ஏதோமியர், அவர்களை வந்து எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடவுள் வந்து தொடர்ந்து அவர்களை எதிர்க்கிறார். 4 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள், அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். ஸோ கடவுள் அவர்களை எதிர்க்கிறார், தொடர்ந்து அவர்களை எதிர்க்கிறார், அவர்கள் துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடவுள் அவர்கள் மீது என்றென்றும் கோபப்படுவார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஏன் வந்து ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை பரலோகத்துக்கு போனால் தான் நமக்கு அதுக்குடைய விடை கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து நம்மை நேசித்திருக்கிறார்,
அதை குறித்து நம்ம அதிகமாக சந்தோஷப்பட வேண்டியது, ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டியது, ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ஒரு முறை ஸ்பர்ஜன் அந்த தேவனுடைய மனிதனிடத்துல ஆண்டவர் ஏன் வந்து ஏசாவை வெறுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்களாம். அதுக்கு ஸ்பர்ஜன் ரொம்ப அழகா பதில் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, ஆண்டவர் வந்து ஏசாவை ஏன் வெறுத்தார்ன்றது எனக்கு ரொம்ப அது தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை, ஆனா என்னையே நேசித்தார், யாக்கோபைவியை நேசித்தார் என்பதுதான், அதுதான் எனக்கு ரொம்ப புரியாத புதிராக இருக்குது. ஏசாவையும் வெறுத்தாருன்றது ஒரு பெரிய புதிரே கிடையாது, கஷ்டமான அது நம்புவது கஷ்டமான ஒரு காரியமே இல்லை, ஆனா யாக்கோபை ஏன் நேசித்தார். அப்போ ஆண்டவர் நம்மை நேசிக்க நாம் செய்த பெரிய பாக்கியம் என்ன, அல்லது நாம் செய்த பெரிய தியாகம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான காரியம். சரி, ஆண்டவர் எதற்கு நம்ம அந்த ஆண்டவர் தம்முடைய அன்பை பத்தி சொல்றாருன்னா, நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள கடவுள் தம்முடைய அன்பை பற்றி கூறுகிறார். ஸோ நம்ம பெருமை பாராட்டாம அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக, அல்லது ஹோலியர் தேன் தவ், உன்னை காட்டிலும் நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு பெருமையான மேட்டிமையான எண்ணம் இருப்பதற்காக அல்ல, நம்ம வந்து நம்மை தாழ்த்தணுன்றதுக்காக ஆண்டவர் தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். அப்புறம் நம்முடைய தவறான எண்ணத்தை, நம்முடைய ஊகத்தை, அனுமானத்தை பறிப்பதற்காக, அதே சமயத்தில் நம்முடைய பெருமையை எடுத்து போடுவதற்காக ஆண்டவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். மகிழ்ச்சியின் கண்ணீருடன் நம்மை நடுங்க வைக்க, ஆண்டவரே இவ்வளவு அதிகமாக என்னிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறேன், எவ்வளவு நான் தப்பு செஞ்சிருக்கிறேன், நீர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்யற, நான் நன்றி கெட்டவனாக இருந்திருக்கிறேன், உத்தம உண்மையுமாக உண்மை பின்பற்ற மறந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை தொடர்ந்து வந்த அன்பு, நெருங்கி சேர்த்த அன்பு, கைவிடாத அன்பு, ஸோ இந்த அன்பினால என்னை சேர்த்து வைத்திருக்கிறீரே அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது, ஆண்டவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியது, அனுதினமாக நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். அப்புறம் இந்த ஐந்தாம் வசனத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, இதை உங்கள் கண்கள் காணும், அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் அறியும்படியாக இதை நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ளலாம். சோ அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல அன்பு கூறுறான்னா, அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒருவேளை நமக்கு கூட இருக்கிறவங்க அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்மை வெறுக்கலாம், அவங்க நம்மளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், அது நமக்கு போதுமானதாக இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து ஒரு செல்ஃப் ஒர்த்தை, சுய மதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நம்ம ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக இருக்கிறோம், அவருடைய கிரீடமாக இருக்கிறோம், அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், அவர் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக நீங்க கடந்து செல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையில பலவிதமான பாடுகள் கஷ்டங்கள் வழியாக கடந்து சென்றதுக்கான காலங்கள் உண்டு, ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியில் நான் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய, உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், காட் லவ்ஸ் மீ, தட் இஸ் எனஃப், கடவுள் என்னை நேசிக்கிறார், அது போதும்பா. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் வந்து அவருடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அனுமதிக்க மாட்டார். என்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம கடவுள் மேல அளவற்ற அன்பு கூற வேண்டியது அவசியம், கடவுள் மேல அளவற்ற விசுவாசம் கொள்ள வேண்டியது அவசியம், கடவுள் மேல எந்த நேரத்திலும் சந்தேகம் கொள்ளாமல் இருக்க வேண்டியது மிக அவசியமான காரியம். இப்போ ஐந்து வருஷம் நம்ம பார்த்த காரியம் இஸ்ரவேல் மேல கடவுளுடைய இரக்கம், இங்கே காட்ஸ் கம்பேஷன் டிக்ளேர்ட், கடவுளுடைய இரக்கம் அறிவிக்கப்பட்டது, அடுத்ததாக கடவுளுடைய அன்பு சந்தேகிக்கப்பட்டது, அப்புறம் கடவுளுடைய அன்பு நிரூபிக்கப்பட்டது, அதை குறித்து நம்ம இந்த பகுதியில நம்ம பார்க்கணும். சரி, அடுத்ததாக நம்ம இந்த இரண்டாவது பகுதிக்குள்ளாக போறோம். இது வந்து ஆக்சுவலா இந்த ஒன்னாம் அதிகாரத்துல முடிந்தாலும் தொடர்ந்து இரண்டாம் அதிகாரத்திலயும் அது சொல்லக்கூடியதாக இருக்குது. பாவமுள்ள ஆசாரியர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள், இந்த ஆசாரியர்கள் அவருடைய பெயரை இகழ்ந்தவர்களாக காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வாசிக்கிறோம்.
அப்போ மல்கியா ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பாத்தீங்கன்னா, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கணம் அண்ணே கணம் எங்கே, நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனலின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள், உமது நாமத்தை எதினால் நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று சொல்லி அவங்க கேட்கறதை குறித்து நம்ம பார்க்கறோம். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, இது குஸ்ல கேட்பாங்க, உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. சேனைகளின் கர்த்தர் அப்படின்றது வந்து இந்த சின்ன புஸ்தகம் தான், நாலே நாலு அதிகாரம் தான் இருக்கு. இங்க ஏறக்குறைய 24 முறை இந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் 260 முறை சேனைகளின் கர்த்தர் என்கிற சொல்லப்படக்கூடிய காரியம் திரும்பவும் திரும்பமாக வரக்கூடியதாக இருக்கு. ஒருவேளை இவங்க வந்து பாபிலோனுடைய சேனையை குறித்து அதிகமாக பார்த்துருப்பாங்க, அதை பார்த்து பயந்திருப்பாங்க. அந்த வீரர்கள் மேலும் கீழுமாக நடக்கிறதையும், இவங்களை வந்து துன்புறுத்துறதுக்கு வருவதையும், இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களான்னு சொல்லி வர்றதை பார்க்கும்போது இவங்க பயந்திருப்பாங்க. அப்போது இந்த சேனை தான் அவங்களுக்கு பெருசுன்னு சொல்லி தெரியுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை காட்டிலும் நான் பெரியவனாக இருக்கிறேன், என்னுடைய சேனை பெரியதாக இருக்குது. அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதே போல நீங்க எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசி ஒரு எதிரி, அவருடைய பகைஞர் ராஜா அவனை வந்து முற்றுகையிட வரும்போது அவனும் அவனுடைய வேலைக்காரனும் தனியா மாட்டிக்கிறாங்க. கடைசியில அவங்க மலையில போய் அவங்க பதுங்குறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த எலிசாவினுடைய கண்களை, வேலைக்காரனுடைய கண்களை திறந்த போது அந்த மலையை சுற்றிலுமாக தேவனுடைய சேனை, அக்னிமயமான தேவனுடைய சேனை அவர்களை பாதுகாக்கிறதை குறித்து அந்த பகுதியில நம்ம பார்க்கணும். 7 வசனத்துல பாத்தீங்கன்னா, என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைத்ததுனாலேயே, இதனால நாங்க உண்மை உதாசீனப்படுத்தணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் ஆண்டவர் சொல்றார், ஆனாலும் உண்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வாசிக்கிறோம். ஸோ இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, பலிகளுக்காக ஆசாரியர்களும் சரி, இந்த பொதுமக்களும் சரி, ஆண்டவருக்காக சிறந்த காரியங்களை கொண்டு வரவில்லை. They did not bring the best of their animals for sacrifice. நீங்க என்னோட கூட இந்த உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அந்த உபாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 15:21 வசனத்தை நீங்க பார்ப்பீர்கள். அங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அதற்கு முடம் குருடு முதலான யாதொரு பழுது இருந்தால் அதை உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். ஸோ அந்த பகுதி 15 முழுதுமாக நீங்க படிச்சீங்கன்னா நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு வந்து முடமானதை, குருடானதை, அடிப்பட்டதை, நசல் கொண்டதை படைக்க வேண்டாம், பலியாக கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கட்டளையிட்டிருக்கிறார். ஆனா இவங்க அந்த கட்டளைய மீறிட்டாங்க. கடவுள் அவர்களுக்கு மிக சிறந்ததை கொடுத்தார். அவர் ஏசாவை வெறுத்து இங்க யாக்கோபை சிநேகித்தார். ஆனா ஆண்டவர் வந்து அவங்களுடைய முக்கியமான அன்பு, முதன்மையான அன்பு, முழுமையான அன்பு தன்மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனா அதுக்கு பதிலாக அவர்களுடைய சிறந்ததை அவர் கேட்டார். ஆனால் அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியவில்லை. They did not bring the best to God. ஆண்டவருக்கு வந்து சிறப்பானவைகளை கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம். அப்போ நம்ம கடவுளுக்காக வாழ்வது ஒரு உறவை விட ஒரு சடங்காக மாறலாம். அருமையானாலே நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி நடக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சவாலாக இருந்த காரியம், அனுதினமாக ஜெபிக்கணும், அனுதினமாக பைபிள் வாசிக்கணும். அப்புறம் நம்ம பைபிளை வாசி முடிச்சுட்டேன், அப்போ பைபிளை வாசித்து முடிச்சுட்டுன்னா நான் போய் உலகத்தில் என்ன வேலையெல்லாம் செய்யலாம்,
என்ன தப்பு வேணாம் பண்ணலாம், எப்படி வேணா மனம்போன போக்குல இருக்கலாம். அப்போ அப்படி என் மனசு மாறுமானால், என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால், அப்போ நான் கடவுளோட கூட ஒரு 24 மணி நேரம் உறவுல இல்லை, என்னுடைய பைபிள் வாசிப்பு ஒரு சடங்காக போயிடுச்சு. ஒரு சர்ச்சுக்காக வந்து இது ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாங்க, செகண்ட் பெல் அடிக்கும்போது சர்ச்சு ஆரம்பிச்சிடும், ஃபர்ஸ்ட் பெல் அடித்தாங்க. ஆனால் சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு கிறிஸ்தவ பெண்கள் இருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுவாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணுறதுல அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை. அப்போ சண்டை வந்தபோது திடீர்னு அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சில் ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுது. அப்போ ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிற சத்தம் கேட்ட உடனே ஒரு சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, சண்டை போட்டுருக்கிற முன்னொரு சகோதரி கிட்ட, இதை பாரு ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சிட்டாங்க, சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் மீதி சண்டையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. பாருங்க எப்படி இருக்குது, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து நான் சண்டையை தொடர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சர்ச்சுக்கு போறது எது எதுக்கு, சும்மா ஒரு சடங்குக்காகவா? அப்போ ஆண்டவரோடு கூட உள்ள ஒரு உறவை பலப்படுத்துவது பதிலாக நம்முடைய பைபிள் வாசிப்பு, நம்முடைய ஜபம், நம்முடைய மீட்டிங்க்கு போறது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது, இதெல்லாம் அப்படி மாறிடலாம். ஸோ இவங்க வாழ்க்கையில் அது மாதிரி தான், ஆண்டவருக்கு வந்து போய் பலி தானே கொடுக்கணும், ஏதாவது இருக்கிறத எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட வேண்டியதுதான், அப்படிதான் என்னாங்களே ஒழிய ஆண்டவருக்கு பெஸ்டான காரியத்தை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. அவர்களின் பலிகள் அல்லது சேவையில் கடவுள் மகிழ்ச்சி அடையவில்லை என்பதை தெளிவாக தெரிந்தது. God did not approve or he was not pleased either with their practice, either with their sacrifice ஆர் வித் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கடவுள் மேல அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அனுதினமாக ஏறெடுக்கக்கூடிய ஒரு ஜபம் இது. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி தெரியல, அனுதினமாக நான் காலையில ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம் என்னன்னா, கர்த்தாவே உம்மை இன்னும் அதிகமாக இந்த நாளிலே எனக்கு அறிய உதவி செய்யுங்க. கர்த்தாவே உம்மை மிகவும் இன்னும் அதிகமாக நேசிக்க எனக்கு உதவுங்கள். கர்த்தாவே உம்மை இன்னும் நெருங்கி பின்தொடர எனக்கு உதவுங்கள். கர்த்தாவே இன்னும் அல்லது மேலும் பக்தியுடன் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு உதவுங்கள். ஸோ தமிழில் இப்படி இருக்கு, ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. ஹெல்ப் மீ லாட் டு நோ யூ மோர் கிளியர்லி, ஹெல்ப் மீ லாட் டு லவ் யூ மோர் டியர்லி, Help me Lord to follow you more nearly. Help me Lord to serve you more devotedly. அப்போ அந்த ஆதி காலத்துல ஒரு பாட்டு இருந்தது, இப்பெல்லாம் அதிகமா பாடுறோமா என்னன்னு சொல்லி தெரியல. I love him better every day. I love him better every day. Close by his side I will abide. I love him better every day. நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் அவரண்டையில் நித்தம் தங்கியிருப்பேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அப்போ நம்ம ஆண்டவரத்தில் அன்பு கூறுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, இவங்களுடைய ஆராதனை அல்லது இவங்களுடைய வழிபாடு எப்படி இருந்ததுன்னா, இட் வாஸ் அ பெயின்லெஸ் வர்ஷிப், அது ஒரு வலியற்ற பாதிப்பு இல்லாத ஒரு ஆராதனையாக இருந்தது. இவங்க ஆண்டவருக்கு கொண்டு வந்த பலிகள் பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் நான் சாக்ரிஃபிஷியல் சாக்ரிஃபைஸ், ஒரு தியாக மனப்பான்மையோடு கூட அவங்க அந்த பலியை கொண்டு வரல, ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்ததை குறித்து நம்ம பார்க்கறோம். அப்போ ஒரு காரியத்தை நீங்க யோகித்து பாருங்க, யாராவது நம்முடைய பர்த்டேக்கு வந்து ஒரு டஸ்ட்பின்னை கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அதுவும் டஸ்ட்பின் புதுசாக இல்லை, பழைய டஸ்ட்பின்னு, யூஸ் பண்ண டஸ்ட்பின்னு, அது குப்பையில் நிறைஞ்சிருக்கு, நாத்தமாக இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே ரேப்பர் மாத்திரம் போட்டு அதை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அருவறுக்கத்தக்கதாக இருக்கும். அப்போது நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியம் பெஸ்டானதை கொடுக்கணும். ஒரு முறை சர்ச்சுக்கு ஒரு அம்மாவும் அவனுடைய மகளும் போயிட்டு இருந்தாங்க. போகும்போது அவங்க அம்மா வந்து ஒரு 10 ருபீஸ் காயினையும் 5 ருபீஸ் காயினையும் கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த 10 ருபீஸ் காயினை வந்து நீ என்ன செய்து சர்ச்சில் வந்து காணிக்க போட்டுரு,
இந்த 5 ரூபீஸ்க்கு நீ சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்து தன்னுடைய ரைட் ஹேண்ட்ல 10 ரூபீஸ் காயினையும் லெஃப்ட் ஹேண்ட்ல 5 ரூபீஸ் காயினையும் வச்சுக்கிட்டு கையை வீசிட்டு வேக வேகமா நடந்து அம்மா கூட நடந்து போயிட்டே இருந்தாலும், அப்போ கையை வீசி நடந்துட்டு போயிட்டு இருந்தபோது திடீர்னு என்னாச்சு, இந்த 10 ரூபாய் காயின் அவருடைய கையிலிருந்து அப்படியே நழுவி கீழே விழுந்து அப்படியே உருண்டு 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 போய் நேராக சாக்கடையில போய் விழுந்துச்சான். அப்போ அது உருண்டு சாக்கடை நோக்கி போயிட்டு இருந்த போது இந்த பொண்ணு வானத்தை அண்ணாந்து பார்த்து சொன்னாலாம், காட் தேர் கோஸ் யுவர் காயின், ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். ஆண்டவரே அதோ போகுது பாருங்க உங்களுடைய நாணயம், அதை பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும். ஒருவேளை அந்த பெண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக சொன்னான், ஆனால் அவங்க அம்மா அப்படிதான் வளர்த்திருக்காங்க. என்ன வளர்த்திருக்காங்கன்னா, எதெல்லாம் தேவையில்லையோ எதெல்லாம் நம்ம கழிச்சு கட்டுறோமோ அதெல்லாம் கடவுளுக்கு, நமக்கு வந்து தேவையானது எதுவோ அதை நம்ம காத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய கெரியர், நம்மளுடைய வேலை, நம்முடைய நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்காக உபயோகப்படுத்துகிறோம்? ஆர் வி கிவிங் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் டே? ஆர் வி கிவிங் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் மணி? ஆர் வி கிவிங் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் எனர்ஜி ஃபார் காட் அண்ட் ஹிஸ் ஒர்ஷிப் அண்ட் ஹிஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க வேண்டியது அவசியம். அப்போது பெயருக்காக, சடங்குக்காக நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடாது, அவருக்காக சேவை செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவர் மேல நம்ம சந்தேகம் கொள்ளக்கூடாது. கடவுளுடைய வல்லமையை குறித்து, சக்தியை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து நம்ம சந்தேகப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் கனத்துக்குரியவர், போற்றுவதற்கு உரியவர், அவர் உயர்த்தப்பட வேண்டியவர். அப்போ ஒரு மரியாதைக்குரிய பிரமிப்புல நம்ம இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். மரியாதைக்குரிய விழிப்புணர்வோடு கூட சில பேர் ஜெபிக்கும் போது தூங்கி வழிஞ்சிட்டு ஜெபம் பண்ணுவதை குறித்து நம்ம பார்க்குறோம். அதே பரவாயில்ல, சில பேர் குரட்டை விட்டுட்டே ஜெபம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் இல்லை. அப்போது பயம், பிரமிப்பு ஆகியவற்றின் ஆழமான உணர்வு, இது எவ்வளோ தூரம் உங்களுக்கு சரிபடுமோ தெரியல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கும் போது அப்படியே முழங்கால் போட்டோ அல்லது உட்காந்தோ ஜெபம் பண்ணும்போது சம்டைம்ஸ் எண்ணம் சிதறது அல்லது மைண்ட் அப்படியே டல்லாயிருது அப்படின்றதுக்காக நான் நடந்துட்டே ஜெபம் பண்ணுறது வழக்கம். அதே சமயத்தில் என்ன சிதறக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் ஆக்ஷனோட ஆண்டவரே எனக்கு கட்டாயம் உதவி செய்யும், இந்த காரியத்தில் என்னை கைப்பிடித்து வழிநடத்தும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணி அப்படி நான் சில சமயத்தில் ஜெபிக்கிறது உண்டு. அப்போது நான் வந்து என்னுடைய மைண்ட் இஸ் இன்வால்வ், நான் வந்து ஏதோ பேருக்காக வார்த்தையை மாத்திரம் சொல்லி ஜெபிக்கலை, என்னுடைய உணர்வோடு கூட ஜெபிக்கிறேன் என்பதை நான் சில நேரத்தில் உணர்வதற்கு எனக்கு அதிக பிரயோஜனமாக இருக்குது. அப்போது ஆண்டவரை வந்து நம்ம கனப்படுத்தணும், அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுமே ஒழிய அவருடைய அவருக்கு அவமதிப்பை அல்லது வெறுப்பை கொண்டு வரக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். இங்கே 8-9 வசனத்தில் பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, இட் வாஸ் எ தாட்லெஸ் ஒர்ஷிப், இட் வாஸ் எ பெயின்லெஸ் ஒர்ஷிப்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து தாட்லெஸ், ஒரு சிந்தனையற்ற வழிபாடு. அப்போ நோயுற்ற விலங்குகளை பலியிடுவதில் அவங்க பொது அறிவை உபயோகப்படுத்தவே இல்லை. காமன் சென்ஸ் இருந்தா என்னடா அது, இப்படி நம்ம வந்து நசல் கொண்டதையும் அடிபட்டதையும் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒரு சிந்தனையற்ற சடங்காக அவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட யோசித்து பார்க்கலாம், நம்ம நேரத்தை தவறாம இருக்கிறோமா? அதே போல நம்முடைய வரி செலுத்தக்கூடிய காரியங்கள், நம்ம வந்து பாடக்கூடிய பாடல்கள் வந்து ஏதோ லிப்ஸ் மாத்திரம் மூவ் பண்ணுதா, வாய் மாத்திரம் மூவ் பண்ணுதா, நம்ம இருதயத்தோடு கூட சேர்ந்து நம்ம பாடுறோமா? அதே சமயத்துல நம்ம ஜபிக்கக்கூடிய ஜபம் ஒருவேளை அர்த்தமற்ற ஜபமாக இருக்குது. அதெல்லாம் மத்திய கிருதின சுவிசேஷத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து புறஜாதியாரை போல நீங்க மீன் வார்த்தையை கொண்டு உங்களுடைய ஜபத்துல அலப்பாதையுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ மத்திய 18:15 8-9 வசனங்களில் வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். சோ
இவங்க தே ஆர் ஆஃபரிங் ஒன்லி தே வேர் ஆஃபரிங் ஒன்லி லிப் சர்வீஸ் அண்ட் தேர் ஹார்ட் வாஸ் நாட் இன் இட். ஒருவேளை அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இது ஒரு பிரச்சனையாக வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ கடவுளுடைய கூட இருக்கக்கூடிய உறவு ஏதோ வாரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணமாக இருக்கக்கூடியதாக இருக்கலாம். பேருக்காக நான் ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவருக்கு வந்து காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முடிந்து போகக்கூடியதாக இருக்கலாம். சில பேர் ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு நம்ம போறோன்ற அந்த ஒரு ஆவலோட ஆவலுக்கு இருப்பதுக்கு பதிலாக எப்படா சர்வீஸ் முடியும், எப்படா வந்து பிரசங்கம் முடியும், அதுதான் அவங்க கண்ணா இருப்பாங்களே ஒழிய ஆலயத்துக்கு போடுறதை குறித்து அதிகமாக யோசிக்கிறதில்லை. ஸோ இது வந்து ஒரு விதமான கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை. அவர்கள் விரும்பாத வழிபாட்டாளர்கள், விரும்பாம கொடுக்கக்கூடியவங்க. அவங்க ஆண்டவருக்கு முழு மனதோடு கூட அவங்க ஆராதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்தார். அதனால்தான் நம்ம வந்து சுவிசேஷ புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், உன்னுடைய முழு இதயத்தோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அவளிடத்துல முழு சிந்தையோடும் அவளிடத்துல அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம வந்து முழு மனதோடு கூட நம்ம வந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய வேண்டியது அவசியம். நம்ம கொடுக்கக்கூடிய காரியம் கூட மனதுல முழு மனதோடு கூட கொடுக்க வேண்டியது அவசியம். அவர் விரும்பினக்கூடிய காரியம் என்னன்னா, அவர்களுடைய சிறந்த அர்ப்பணத்தை, எஞ்சியவற்றை அல்ல, அற்பமானதை அல்ல, ஒரு இரண்டாந்தரமான ஒரு முயற்சி அல்ல. ஸோ ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு செகண்ட் ரேட்டட் கமிட்மெண்ட்டையோ, செகண்ட் ரேட்டட் ஆஃபரிங்கையோ, செகண்ட் ரேட்டட் ஒர்ஷிப்பையோ ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. நம்மிடம் அதிகமாக இருக்கும்போது அல்ல, குறைவாக இருக்கும்போது நாம் சிறப்பாக கொடுக்க முனைகிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். நிறைய நேரத்தில் நமக்கு நிறையா இருக்கும்போது கொடுக்கறதுக்கு மனது உண்டு, ஆனால் குறைவாக இருக்கும்போது கொடுக்கறதுக்கு மனது இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விவசாயி சொன்னாராம், ஆண்டவரே நான் உமக்காக எதையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போது அந்த அந்த ஆலயத்தினுடைய போதகர், உங்ககிட்ட வந்து 10 ஒட்டகம் இருந்தால் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கட்டாயம் நான் கொடுப்பேன் அப்படின்னாராம். உங்ககிட்ட 10 மாடு இருந்தா கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது கூட நான் கட்டாயம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி, உங்ககிட்ட 2 கோழி இருந்ததுன்னா அது ஒரு கோழியை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்டதுக்கு, ஐயோ அது எப்படிங்க முடியும், எங்கிட்ட இருக்கிறதே 2 கோழி தான், அதை எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னாராம். அப்போ அவர்கிட்ட 10 ஒட்டகம் இல்லை, 10 மாடு இல்லை, இருக்கிறது 2 தான் கோழி, ஆனா அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அப்போ நம்ம இடத்துல வந்து நிறைய இருக்கும்போது கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, அல்லது இல்லாத காரியத்தை நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றோம், ஆனா இருக்கிறதுல இருந்து கொடுக்கறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அந்த விதவியை குறித்து ஆண்டவர் பாராட்டும் போது தன்னிடத்துல இருந்து எல்லாவற்றையும் அவள் கொடுத்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு வந்து எப்போ எப்படி நம்ம நோய்வாய்ப்பட்ட அல்லது வந்து நோய்வாய்ப்பட்ட இந்த பலிகளை எப்படி நம்ம கொடுக்குறோம்னா, மகிழ்ச்சியற்ற விதமாக ஆராதனையில பங்கு கொள்வது அல்லது அசிங்கமான அணுகுமுறை ஆகியவற்றால் இது நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. அப்போ சிக்கல் ஊழியம் செய்யாமை அல்ல, அது ஊழியத்தின் தரம் பற்றியது. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோன்றது கிடையாது, என்ன மனசோட கூட ஊழியம் செய்யறோம். இன்னைக்கு நீங்க பைபிள் ஸ்டடி கூட எப்படி நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி தெரியல, எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஞானம் ஆண்டி சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம பைபிள் ஸ்டடி அட்டன் பண்றோமா, அல்லது உண்மையாகவே வாஞ்சியோடு கூட அட்டன் பண்றோமா? நம்ம வேதத்தை படிக்கிறது உண்மையான வாஞ்சியோட ஆண்டவர் என்னோடு கூட பேச போறாரு, அவருடைய சத்தத்தை கேட்க போறான்ற எண்ணத்தோடு கூட படிக்கிறோமா? ஓ, இன்னைக்கு 10 வசனம் படிச்சாகணும், இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சாகணும், ஐயோ இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சு முடிக்கலையே, என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற ஒரு பதட்டத்துக்காக, ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம வந்து பைபிள் போர்ஷன்ல ஒரு பகுதியை நம்ம படிக்கிறோமா? அல்லது ஆண்டவர் என்னோடு கூட பேச இருக்கிறாரு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட நம்ம கேட்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். இங்க வந்து ஆசாரியர்களும் சரியில்லை, மக்களும் சரியில்லை. இன்னைக்கு நம்ம தான் ஆசாரியர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2:9 பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆசாரியர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு படைக்கக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆன்மீக வீழ்ச்சிக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா,
இந்த தலைவர்கள் மத்தியில் ஆசாரியர்கள் மத்தியில் கடவுள் மீது உண்மையான பயபக்தி இல்லாததான். அப்போ தலைவர் எவ்வளியோ விதமாக தொண்டர்களுடைய வழின்ற மாதிரி இந்த ஆசாரியர்கள் போன வழியில தான் அந்த மக்களும் அவர்கள் காணப்பட்டாங்க. நாமும் அறியாமையாகவும் புரியாமலும் கடவுளை வணங்கினால் குருடானவர்களை பலிபிடத்துக்கு கொண்டு வருகிறோம். இஃப் வி வர்ஷிப் இக்னோரண்ட்லி அண்ட் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வி பிரிங் த பிளைண்ட் ஃபார் சாக்ரிஃபைஸ். இஃப் வி டூ இட் கேர்லெஸ்லி, இஃப் யூ ஆர் கோல்டு டல் அண்ட் டெட் இன் இட், வி பிரிங் த சிக். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது கவனக்குறைவாக செஞ்சா, ஏனோ தானோ என்ற மனநிலைமையில செஞ்சா, மந்தமாக இருந்தா, இறந்தவைகளையும் நோயுற்றவைகளையும் நம்ம பலிபடுத்தல கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ வெளிப்பிரகாரமான பயிற்சியை மாத்திரம் சார்ந்திருந்து மன ஈடுபாடு இல்லாவிட்டால் நாம் நொண்டியானவற்றை பலிபடுத்தல் கொண்டு வருகிறோம். ஸோ இஃப் வி ரெஸ்ட் ஆன் த பாடிலி எக்ஸசைஸ் அண்ட் டூ நாட் மேக் அ ஹார்ட் ஒர்க் ஆஃப் இட், வி பிரிங் த லேம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் வீண் எண்ணங்களையும் கவன சிதறல்களையும் சந்தித்தால், அவற்றை நம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கு விட்டால், கிழிந்தவற்றை அவர் பலிபீடத்தில் கொண்டு வருகிறோம். இஃப் வி சஃபர் வெயின் தாட்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் டு லார்ஜ் வித்இன் அஸ், வி பிரிங் த டான் டு த ஆல்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு கொண்டு வரக்கூடிய ஆராதனை காணிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஸோ இது எப்படிப்பட்டதாக இருக்குது? கடவுளுக்கு ஒரு பெரிய அவமதிப்பாக இருக்கிறது அல்லவா? நம் சொந்த ஆத்மாக்களுக்கு ஒரு பெரிய தவறு செய்யக்கூடியவர்களாக, காயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? கடவுள் நம்முடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்லதை மாத்திரம் செய்வது போதாது, ஆனால் நாம் அதை சரியான ஒரு கொள்கையிலிருந்து, வி நீட் டு டூ இட் வித் ரைட் கமிட்மெண்ட் அண்ட் பிரின்சிபல், சரியான முறையில் சரியான முடிவுக்கு ஏற்ற விதமாக செய்ய வேண்டியது மிக அவசியமானது. ஸோ நான் கடவுளுக்கு தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணக்கு பார்த்து தசம பாகம் கொடுத்துட்டேன், அதனால என் கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இருந்தோன்னா அது சரியான ஒரு எண்ணமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமையும் ஆண்டவருக்கு உரியதாக இருக்குது. ஸோ வி நீட் டு கிவ் டு காட் ஸ்டில் இட் பிஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவாங்க. என்னன்னா, நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய காரியம் நமக்கு வந்து பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கொடுக்கணுமா, அப்போதான் அது உண்மையான ஒரு ஆஃபரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அருமையானவர்கள், இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய காரியத்தை யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருக்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய காரியத்தை குறித்து நம்ம யோசித்து பார்க்கலாம். கொஞ்ச நாள்ல நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போறோம், கிறிஸ்மஸ்ல நிறைய ஆஃபரிங் வைக்க போறோம், அப்புறம் பலருக்கு நம்ம ஏழைகளுக்கு உதவ போறோம். எப்படிப்பட்டதான எண்ணத்தோடு நம்ம பிறருக்கு உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், முக்கியமான விஷயத்தை முக்கியமானதாக கருத வேண்டும். த மெயின் திங் இஸ் டு சீ தட் த மெயின் திங் இஸ் த மெயின் திங். ஸோ வி நீட் டு ஹவ் ப்ராப்பர் ப்ரையாரிட்டிஸ். முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதனால மிக முக்கியமான விஷயங்கள் அது தகுதியான ஒரு கவனத்தை பெறுகிறது. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அப்போ தூங்கி வழிஞ்சிட்டு நம்ம வந்து ஜபத்துக்கு வந்தோம்னா, அல்லது தூங்கி வழிஞ்சிட்டு நம்ம பைபிள் ஸ்டடியில உட்காந்துட்டு இருந்தோம்னா, அது சரியான ஒரு இது கிடையாது. ஸோ வி நீட் டு கிவ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் டைம். அதனாலதான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதிகாலம்லாம் அதிகமாக எந்திரிச்சு தான் ஜபம் பண்ண முடியாது, நான் நைட்ல தான் ஜபம் பண்ணுவேன். ஓகே, நோ ப்ராப்ளம், நீங்க விரும்பின நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆனா காரியம் என்னன்னா, நீங்க வந்து எப்போ ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்களோ, எப்போ வந்து ரொம்ப வந்து முழு மனது ஈடுபாடோடு கூட இருக்கீங்களோ, அப்போ நீங்க வந்து ஜெபிக்க வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறதுக்காக ஆராதிக்கிறதுக்காக அனுதினமாக ஒரு 3 பாடலை பாடுவேன். சில நேரத்துல பாடும்போது என்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடியதாக இருக்கும். அந்த விதமாக ரொம்ப சத்தத்தை உயர்த்தி நான் பாடுவேன். அப்போ சில பேர் என்னுடைய பிள்ளைங்க கூட கேட்பாங்க, என்ன இப்படி சத்தம் போட்டு இது பண்றீங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டில் கேட்டா கேட்கட்டுமே, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன் தானே, அவரை நான் ஆராதிக்கிறது எல்லா இடத்துக்கும் கேட்டா கேட்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் பல நேரத்துல சொல்வது உண்டு. ஸோ நம்முடைய ஆராதனை உண்மை உள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம்.
ரோமருக்கு எழுதின நிருபம் 12:1 இதுதான் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ நம்மிடத்துல உள்ளவை என்ன? நம்முடைய பணம். அப்போ விருப்பமாக மனதில் இருந்து முழு மனதோடு கூட கொடுக்கணும்னு சொல்லி 2 Corinthians 8:12 வாசிக்கிறோம். நம்முடைய நேரம் ரொம்ப முக்கியங்க. நமக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது, நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு, ரோட்ல இருக்க பெக்கருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 24 மணி நேரத்தை எப்படி நம்ம உபயோகிக்கிறோம்? அடுத்தது நம்முடைய எனர்ஜி. இப்போ நமக்கு வயசு இருக்குது, பலன் இருக்குது, நம்ம பெட்ரிடன் ஆகிறதுக்கு முன்னதாக நம்ம வந்து நம்ம பலத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்காக செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் வந்து போய் மரணத்துல விழுந்த பிறகு நான் வந்து உண்மை துதிக்க கூடுமோ, நான் வந்து உமக்கு சேவை செய்யக்கூடுமோ அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ வி ஹவ் டு கிவ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் எனர்ஜி. நம்முடைய எனர்ஜியை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். சரி, 12:13 பார்க்கக்கூடிய காரியம், இட் வாஸ் அ கண்டெம்ப்டியஸ் வர்ஷிப். இங்கே ஒரு அவமதிப்பான வழிபாடை குறித்து பார்க்குறோம். அப்போ கடவுளுடைய ஆராதனை மற்றும் வேலைகளில் சோர்வாக இருப்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய வேலையை அசட்டியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம தீட்டுப்பட்ட மற்றும் கேவலமான இழிவான இந்த வார்த்தைகளை ஆண்டவர் இங்கே உபயோகப்படுத்துறதை குறித்து பார்க்குறோம். உண்மையில் அவர் வசனம் 13:13 வழிபாட்டை ஒரு ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒரு சுமையாக மாற்றியுள்ளீர்கள். ஸோ இந்த வர்ஷிப்பிங் காட் அண்ட் ஆஃபரிங் டு காட், இட் ஹஸ் நாட் பிகம் அ டிலைட்ஃபுல் திங், இட் ஹஸ் பிகம் அ டியூட்டிஃபுல் திங்ஸ். அது வந்து மன மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய காரியம் இல்லை, ஏதோ ஒரு கடமையை நிறைவேற்றுறதுக்காக செய்யக்கூடிய காரியமாக இருக்குது. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போது சிறந்ததை கொடுக்குறோமா? அப்போ கடவுளை வணங்குவதை ஆராதிப்பதை நம்முடைய வாழ்க்கையில முன்னுரிமையாக வச்சிருக்கிறோமா? நம்முடைய வழிபாட்டுல இஸ் இட் காட் சென்டர், கடவுளை மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படுறோமான்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். நம்முடைய இருதயம் இருக்குதா, அல்லது வாய் மட்டும் ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அல்லது நம்முடைய உதடுகள் மாத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அசையக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லி அதை பார்க்க வேண்டியது அவசியம். அப்போ நம்ம ஆராதனைக்கு வரும்போது சரியான நேரத்துக்கு போறோமா? ஆண்டி சொன்னாங்க பைபிள் ஸ்டடி கூட சரியான நேரத்துக்கு வரணும்னு சொல்லி. அப்புறம் நம்ம ஆராதனைக்கு போகும்போது, கூட்டங்களுக்கு போகும்போது பைபிள் எடுத்துட்டு போறோமா? நம்ம வந்து செய்தியை கொடுக்கும்போது ரொம்ப கவனத்தோடு கூட கேட்குறோமா? நம்ம வந்து ஆராதனையில ஏதோ பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அல்லது வந்து எங்கேயோ பராக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறோமா, அல்லது ஒரு ஈடுபாடோடு கூட ஆராதனை செய்கிறோமான்னு சொல்லி பார்க்க வேண்டியது அவசியம். இங்கே 14 கடைசியாக வரும்போது, இட் வாஸ் அ ஹிப்போக்ரட்டிக்கல் வர்ஷிப், அங்கே ஒரு மாய்மாலமான இதயமற்ற ஒரு ஆராதனையாக பார்க்குறோம். பக்தியற்ற அவங்களுடைய பக்தியற்ற தன்மைக்கு காரணம் வந்து அவங்க ஆண்டவருடைய மகத்துவத்தை அவங்க உணர மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்ம பார்க்குறோம். என்னோடு கூட நீங்க யாத்ராமும் 15 நீங்க திருப்பிவில் என்றால், 15:11 கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்யறமாக உமக்கு ஒப்பானவர் யார்? அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஆசாரியர்களும் சரி, இந்த ஜனங்களும் சரி, ஆண்டவருடைய மகத்துவத்தை மகிமையை மறந்து விட்டார்கள். அருமையானது, இந்த நாட்கள்ல கூட நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது ஒரு பயபக்தியோடு கூட இருக்கிறோன்ற அந்த எண்ணம் நமக்கு நிறைய நேரத்துல இல்லை. ஸோ நம்முடைய போஸ்டர், அது கூட நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கிறோன்றது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ அவர்கள் கடவுளை மதிக்காதது கடவுள் உலகில் மகிமைப்பட்டு இருப்பதை தடுக்காது. கடவுள் இன்னும் நல்ல சீக்கிரமான நேரத்தால் தேசங்களால் மதிக்கப்படுவார். ஸோ இவங்க ஆசாரியர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்கல, ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டிய பிரகாரமாக கனத்தை கொடுக்கல. ஆனா ஆண்டவர் ஒரு இறுதி எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி இங்க 14 கடைசியில் என்ன சொல்றாரு, என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமா இருக்கும், நான் மகத்துவமான ராஜா என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார்.
நீங்க இப்படி ஒரு கேர்லெஸ்ஸா கேர்லெஸ்ஸா ஒரு கேஷுவலா என்ன வர்ஷிப் பண்றீங்களே, இப்படி எனக்கு சேவை பண்றீங்களே, இப்படி எனக்கு வந்து காணிக்க கொடுக்குறீங்களே, உங்க வாழ்க்கையில ஒரு பயபக்தி இருக்குதா, அந்த பயபக்திய நீங்க எழுந்து போனவர்களாக இருக்கிறீங்களே, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் பயங்கரமான ஒரு ஆண்டவராக இருக்கிறேன், ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமானவர், மகத்துவமான ராஜா, அதுவும் நான் சேனையின் கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மகிமையை குறித்து சொல்கிறார். அருமையானதே, இது வரைக்கும் இந்த இரண்டாவது பகுதியில பார்த்த என்னன்னா, இட் வாஸ் அ பெயின்லெஸ் வர்ஷிப், வலியற்ற பாதிப்பில்லாத ஒரு வழிபாடு. இட் வாஸ் அ தாட்லெஸ் வர்ஷிப், சிந்தனையற்ற ஒரு வழிபாடு. இட் வாஸ் அ கண்டெம்ப்டுவஸ் வர்ஷிப், அது வந்து ஒரு அவமதிப்பான ஒரு வழிபாடு. இட் வாஸ் அ ஹிப்போக்ரட்டிக்கல் வர்ஷிப், அது வந்து ஒரு மாய்மாலமான ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லி, ஆராதனை அப்படின்னு சொல்லி இதை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கு நமக்கு நாம வந்து ஆண்டவருக்கு எடுக்கக்கூடிய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். இந்த பைபிள் ஸ்டடி கூட நீங்கள் ஏனோதானோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களா, அல்லது இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்களா, அல்லது நோட்ஸ் எடுத்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா, அல்லது ஒவ்வொரு வசனத்தை கொடுத்தும் நீங்கள் அந்த வசனத்தோடு ஈடுபாடு கொண்டு ஆண்டவர் எனக்கு என்ன இது மூலமா சொல்ல வராரு அப்படின்ற உணர்வோடு கூட நீங்க கேட்டு இருக்கீங்களான்னு சொல்லி நீங்க உங்களை நீங்களே நீங்க யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் விரும்பக்கூடிய காரியம் முதன்மையானவற்றை, முக்கியமானவற்றை, முழுமையானவற்றை, அது ஆண்டவர் செலுத்தக்கூடிய ஆராதனையாக இருக்கலாம், ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கையாக இருக்கலாம், ஆண்டவருக்காக செய்யக்கூடிய சேவையாக இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு, அவருடைய கொள்கைக்கு ஏற்றவிதமாக இதை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். நான் ஏதோ ஆண்டவரை ஆராதிக்கிறேன், நான் ஏதோ ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறேன், ஆண்டவருக்கு ஏதோ சேவை செய்கிறேன், என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல கிடையாது, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ல செய்கிறமான்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியம். தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மல்கியா 1 மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில கூட கத்தாவே நிறைய நேரத்துல எங்களுடைய உதடுகளால் ஆண்டவரே உண்மை நாங்கள் துதித்து விட்டு ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தால் தூரமாக இருக்கிறவர்களைப் போல காணப்படுகிறோம். இந்த நிலைமையை மாற்றி போட்டு கத்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க வேண்டிய பிரகாரமாக ஆராதிக்க, ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுக்க வேண்டிய பிரகாரமாக கொடுக்க, ஆண்டவரே உம்மை சேவிக்க வேண்டிய பிரகாரமாக சேவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் உம்மை குறித்து ஒரு ஆண்டவரே கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக எடுத்துக்கொள்ளாதபடி ஆண்டவரே நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பயங்கரமானவர், ஆண்டவரே நீர் பட்சிக்கிற அக்னி, நீர் மகத்துவம் உள்ளவர், மகிமையானவர், ஆண்டவரே நீர் சர்வ லோகத்துக்கு அதிகாரியானவர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே துதிகள் பயப்படத்தக்கவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடு கூட வர உம்மை ஆராதிக்க, ஆண்டவரே உம்மை துதிக்க, உம்மிடத்திலே ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா, இதை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ.